கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை மூணாறு அருகே கல்லார் அறுபது மைல் பகுதியில் தனியார் பண்ணை சுற்றுலா மையம் உள்ளது அதனுள் செயல்படும் யானை சவாரி மையத்தில் காசர்கோடு மாவட்டம் நீலேஸ்வரம் கரிந்தளம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் வயது அறுபத்தி இரண்டு என்பவர் இரண்டாம் பாகனாக இருந்தார் அவர் வியாழன் மாலை ஆறு முப்பது மணிக்கு சுற்றுலா பயணிகளை சவாரி அழைத்து செல்ல யானையை தயார்படுத்தினார் அப்போது திடீரென பாலகிருஷ்ணனை கீழே தள்ளி காலால் பலமுறை மிதித்தது தும்பிக்கையால் பாலகிருஷ்ணனை தூக்கி சுழற்றி சுழற்றி அடித்தது இதில் படுகாயமடைந்த பாலகிருஷ்ணன் ஸ்பாட்டிலேயே பலியானார் சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமானோர் கண்முன்னே நடந்த இக்கோர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அடிமாலை போலீசார் விசாரிக்கின்றனர் சவாரி மையத்தில் வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்திய போது விதிமுறைகள் மீறி மையம் செயல்பட்டது தெரிந்தது யானை சவாரி மையம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்